நண்பர்களே வணக்கம். நான் எத்தனையோ நல்ல கருத்துக்களை படிக்கிறேன், நல்ல முயற்சியெல்லாம் செய்யறேன். இருந்தாலும் யாராச்சும் என்கிட்ட தகாத முறையில் நடந்துகிட்டா உடனே சுருக்குன்னு எனக்கு கோபம் வந்துடுது, மனத்தளவில் பாதிப்பு வந்துடுது. மனசை எப்போ அமைதியாக வச்சுக்கிறதுக்கு நான் என்னதான் செய்யணும் அப்படின்னு ஒரு நண்பர் வந்து கேட்டார். இது என்னமோ அவருக்கு மட்டும் ஏற்படுற பிரச்சனை கிடையாது, ஆன்மீகத்தில் ஈடுபடுற பலரோட பிரச்சனையும் இதுவாக தான் இருக்குது. இதை நம்ம எப்படி எதிர்கொள்றது? சூழ்நிலை காரணமாக அவங்களுக்கு மன பாதிப்பு ஏற்பட்டு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நீங்க வந்து உயிரோட உயிர்ப்போட இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அப்படி எந்த உணர்வுமே உங்களுக்கு வராத பட்சத்தில் நீங்க ஏதோ ஒரு வகையில மனநிலை பாதிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தமாகுது. அதனால யாராச்சும் ஒருத்தர் நம்ம கிட்ட தகாத முறையில் நடந்துக்கிறப்ப நம்மளுக்கு ஏற்படுற மன பாதிப்பு ரொம்பவும் இயற்கையானதுதான். அதுல எந்த விதமான தவறான அம்சமுமே கிடையாது. இப்படி ஒருத்தர் நம்ம கிட்ட தகாத முறையில் நடக்கிறப்ப நம்மளுக்கு வர மன பாதிப்பு தான் நமக்குள்ள வர எதிர்வினை, அதாவது ரியாக்ஷன். நம்ம இயல்புக்கு ஏத்த இந்த எதிர் விளைவு ஏற்பட்டுத்தான் தீரும். இது ரொம்ப ரொம்ப இயற்கையானது. இந்த மாதிரி ரியாக்ஷன் எதிர் விளைவு நம்மளுக்கு ஏற்பட்டுடுச்சே அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ரியாக்ஷன் எதிர் விளைவு வந்து நம்மள அறியாம ஏற்பட்டிருக்கு. உண்மையில நாம அந்த மாதிரி எதிர் விளைவு ஏற்படக்கூடாதுங்கறத தான் நம்ம விரும்புறோம். ஆனா நம்மளோட எதிர்பார்ப்பையும் விருப்பத்தையும் மீறி நமக்கு அந்த மாதிரி எதிர்விளைவு ஏற்பட்டுடுது. நாம யாருகிட்டையும் கோபப்படாம அன்போட இருக்கணும் அப்படின்னு கொள்கையை உடையவரா கூட இருக்கலாம். ஆனா நம்மளோட கொள்கையை மீறி நம்மளையே அறியாம கோபம் வந்துடுது, நம்மளோட இயல்புப்படி கோபம் வந்துடுது. இப்ப அடுத்ததா நாம என்ன பண்றோம்? நம்ம கோபத்துல பதிலுக்கு அவரை திட்டிடுறோம். அந்த நபர் நம்மளை திட்டும் போது நம்மளுக்கு ஏற்பட்ட கோபம் வந்து நம்மளோட ரியாக்ஷன் எதிர்விளைவு. ஆனா இப்ப பதிலுக்கு வந்து நாம அவரை திட்டுறோம் பாருங்க, இது ரியாக்ஷன் இல்ல, இது வந்து கவுண்டர் ஆக்ஷன், எதிர் செயல். எதிர் விளைவு வேற, எதிர் செயல் வேற. அதாவது ரியாக்ஷன் வேற, கவுண்டர் ஆக்ஷன் வேற. இத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விவரமா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து எதிர் விளைவு வேற, எதிர் செயல் வேற, அதாவது ரியாக்ஷன் வேற, கவுண்டர் ஆக்ஷன் வேற அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு அதை கொஞ்சம் விவரமா பார்க்க போறோம்னு சொன்னோம். இந்த எதிர் விளைவு, இந்த எதிர் விளைவு வந்து இயற்கையா வருது. அதுக்கு நம்ம எந்த வகையிலும் பொறுப்பு கிடையாது. அது நம்மளை அறியாம ஏற்படுறது. நம்ம விருப்பத்தையும் எதிர்பார்ப்பையும் மீறி நம்மளை அறியாம ஏற்படுது. ஆனா இந்த எதிர் செயல் இருக்கு பாருங்க, அது அப்படி கிடையாது. இது நம்மளை அறியாம வந்தது கிடையாது, நாமளே விரும்பி இதை செய்யறோம். அதனால இந்த எதிர் செயல், அதாவது கவுண்டர் ஆக்ஷன் வந்து நம்மளை அறியாம ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தப்பிச்சுக்க முடியாது. இங்க நம்மளோட விருப்பமும் ஈடுபாடும் ரொம்ப இருக்குது. நம்ம எதிர் செயலுக்கு நியாயமான காரணம் கூட இருக்கலாம். ஆனா அது நம்ம சுய விருப்பத்தினால ஏற்பட்டது, நாமளாவே விரும்பி செஞ்சது. நம்ம அறியாம ஏற்பட்ட எதிர் விளைவு தான் இந்த எதிர் செயலுக்கு கூட காரணமா இருந்திருக்கலாம். ஆனா இந்த எதிர் செயல்ல வந்து நம்மளோட பங்களிப்பும் சுய விருப்பமும் கூடுதலா இருக்குது. இந்த எதிர் விளைவு வந்து நம்ம கிட்டயே நிகழ்ந்தாலும் நம்ம வந்து அதுக்கு பொறுப்பு கிடையாது. ஆனா இந்த எதிர் செயலுக்கு நம்ம மட்டும்தான் பொறுப்பு. இந்த எதிர் செயல் எப்படி ஏற்படுது, அதோட இயக்க உண்மைதான் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். அதோட செயலுக்கு நம்ம எந்த அளவுக்கு பங்களிக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். இப்ப நம்ம வந்து எந்த தவறுமே செய்யாத நிலைமையில நம்மள தவறா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நம்மள என்னவோ நாம வந்து அவரை திட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரு நம்மள திட்டி தீட்டுறாரு. இதனால நம்மளுக்கு கோபம் வருது.
நமக்கு வந்த கோபம் நியாயமாவும் படுது. ஏன்னா நம்ம வந்து எந்த தவறுமே செய்யாதப்ப அந்த நண்பருக்கு நம்மளை திட்டுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதனால பதிலுக்கு திட்டுறதுதான் நியாயம்னு நம்ம வந்து அவரை பதிலுக்கு திட்டிடுறோம். அவர் சாதாரண ஆளா இருந்தா அவரை வெளிப்படையா திட்டுறோம். அதே சமயத்துல அவரே நம்மளோட மேலதிகாரியா இருந்தார்னு வச்சுக்கோங்க, அவரை மனசுக்குள்ளார திட்டு தீட்டுறோம். இதுதான் வந்து இங்க எதிர் செயல். இது நம்மளோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால சிலரை திட்டமும் சிலரை திட்டாமலும் இருக்கக்கூட முடியுது. ஆனா இந்த எதிர் விளைவு இருக்கு பாருங்க, அந்த எதிர் விளைவுங்கிறது நம்மளோட கட்டுப்பாட்டிலேயே இல்ல. அதனால அது நம்மளை அறியாம வந்துடுது. அது வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்ததையே நம்மளால அறிஞ்சிக்க முடியுது. எதிர் செயல் வந்து நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால நம்மள செயலை வந்து அதுல உள்ள தர்ம நியாயத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆக்ட் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்குது. எதிர் விளைவை வந்து அதாவது ரியாக்ஷன் நமக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தவறான கருத்தை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம வருத்தப்படுறோம். இந்த எதிர் விளைவு ஏற்படுறது ரொம்ப ரொம்ப இயற்கை தான். நம்ம மனசுல நம்மளோட இயல்புக்கு ஏத்த அனுபவம் வந்து நம்மள அறியாமலே ஏற்பட்டுடுது. அந்த இயல்புக்கு ஏத்த எதிர் விளைவு கூட நம்மள அறியாமலே ஏற்படுது. ஆனா அப்படி ஏற்படுற எந்த எதிர் விளைவா இருந்தாலும் சரி, அதோட ஆயுஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, வெறும் அறநொடி தான். ஆனா இந்த எதிர் விளைவுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை அப்புறப்படுத்துறதுக்கோ இல்லாட்டி அதை அங்கீகரிக்கிறதுக்கோ அதை கையில எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, கையில எடுத்துக்கிற முயற்சி பண்றப்பதான் இந்த எதிர் விளைவு வந்து திரும்ப திரும்ப உயிர் பெற்றுடுது. நம்மளோட எதிர் செயலோட காரணமா தான் நம்மளோட எதிர் விளைவெல்லாம் கூட உறுதி பெறுது. இல்லாட்டி நம்மளோட எதிர் விளைவு எல்லாமே தண்ணியில எழுதின எழுத்து மாதிரி அப்படியே தோணின உடனே அப்படியே மறைஞ்சு போயிடுது. அதனால நம்மளுக்கு ஏற்படுற எதிர் விளைவு எல்லாத்தையுமே, அதாவது ரியாக்ஷன் எல்லாத்தையுமே தானா ஏற்பட்டு தானா மறைஞ்சு போற அனுமதிக்கிறது மட்டுமே போதும் இந்த இடத்துல. அப்படி ஏற்பட்டுடுச்சே அப்படின்னு வருத்தப்படுறது வந்து அந்த எதிர் விளைவை ரியாக்ஷனை மேலும் மேலும் உறுதிப்படுத்திடுது. தாமா வந்த உணர்வுக்கு மறைய அனுமதிக்காம நாமா உன் வந்து இந்த இடத்துல உயிர் கொடுத்துடுறோம். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.